சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். இப்படி துள்ளுது பாருங்க, இப்போ பாருங்க துள்ளுது பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஸ்டாப் வச்சு ஃபிஷ் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். ஆமாம், என்ன ட்ராப்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஆன்லைனில் இந்த ட்ராப் வாங்கியிருக்கேன். ரொம்ப பேர் இந்த ட்ராப் பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. ஆமாம், இது அம்பர்லா ட்ராப்பு தான். இதுதான் நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு மீன் மாட்டுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணோம். நம்ம இது வாங்குறதுக்கு காரணமே இதில் பார்த்தீங்கன்னா பெறால் மீன் பிடிக்கலான்னு தான் ட்ரை பண்ணலாம் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இதில் மீன் மாட்டுதா இல்லையா நம்மளும் ஒரு வீடியோ போடலாம் தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அம்பரல்லா கூட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஹோல்ஸ் இருக்குது. 8 ஹோல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இப்படி போயிட்டு ரிட்டன் வராத அளவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இதில் வந்து மீன் டோட்டலாக கலெக்ட் பண்ணிக்கிறது போகுது. 8 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஸ்டாப் பார்த்தோன்னா நம்ம இறை என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கோதுமை தான் மிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சு வாசனைக்கு உள்ளே வரும். உள்ளே வந்து மாட்டிக்கும் பார்க்கலாம் இதில் மாட்டுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இது போய்விட்டு அதுக்கிட்டே ஃபுட்டை ரெடி பண்ணலாம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு முட்டை இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வைக்கலாம். கவுச்சு வாசனைக்கு நம்ம மீன் வரும். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃபுட்டு இதுக்குள்ளே வைக்கணும். அது வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பின்னாடி கட்டிடணும். இதுதான் மீனை கலெக்ட் பண்ணுற இடம். இதை அப்படியே விட்டிங்கன்னா அப்படி உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே அழகாக வந்துடும். இதை ஞாபகமாக க்ளோஸ் பண்ணணும். சும்மா ஒரு முடி போட்டாச்சு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை இது பண்ணிக்கலாம். நல்லா அந்த வாசனை வந்து மீனுங்கள்லாம் வரும். மாட்டு தாலியாக ட்ரை பண்ணும். ஐயோ, கை மாட்டிச்சு பா, அப்போ மாட்டுன்னு நினைக்கிறேன். என்னப்பா இது குட்டைக்குள்ளே போயிருந்துச்சு. ஆ, ஓகே, இப்போ போயிட்டு இந்த விஸ்டாப்பை தண்ணியில் வைக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபிஷ் ஸ்டாப் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜிலேபி மீன் இருந்தே. இது பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த தீனி போட்டுடலாம். அந்த வாசனைக்கு வரட்டும். பாருங்க எப்படி வருது பாருங்க. இல்லை ஜிலேபி மீன் பாருங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஸ்டாப் வைக்கலாம். ஃபிஷ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இது கயிறு இவங்க சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. எட்டாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு போடணும். ஏய், இங்கே பாருப்பா, இங்கே பாரு, இங்கே பாரு, எவ்வளோ மீன் பாரு, அது பாரு, பாரு அப்பா எவ்வளோ பேச போகிறோம், அது பாரு, ஓ எதை பார்த்து, ஓ இங்கே பாருப்பா, கண்டிப்பாக மாட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கொள்ளை இருக்கு பாரு, எப்படி நினச்சி பாரு, ஐயோ ஏய் ஒரு ஒரு ஜிலேபி எவ்வளோ பேச சைஸுக்குதுப்பா. இங்கே பாரு, உள்ளே போச்சு மொத்தம் அந்த பள்ளம் தான். அதுக்குள்ளே தான் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு மாட்டணும். அதுக்குள்ளே மொத்தமே தொத்தி விட்டோம். போங்க போங்க, போய் உள்ளே மாட்டுங்க, போங்க. ட்ராப்புக்குள்ளே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அவங்க ட்ராப் வச்சுக்கிறது தான் போயிது. சரி ஓகே, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. சரி போயிட்டு பார்க்கலாம் ஏன்னா மாட்டியிருக்கா இல்லையான்னு. உணவு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் சுற்றிட்டே இருந்தது. அதனால் எனக்கு மாட்டியிருக்குமா தெரியல, மாட்டியிருக்கலாம் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சுற்றி எவ்வளோ மீன் மேயுது பாருங்க, எவ்வளோ மீன் மேயுது. ஒன்றா உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியல. சரியா மேலே தூக்கி பார்க்கலாம். தூக்க போகிறேன். ஓகே, இருக்குமா? ஏ உள்ள மேய், ஏ உள்ள மாட்டிக்குப்பா, ஏ இங்கே பாருங்க, ஏ ஓ எவ்வளோ மீன்ரா, ஓ எப்பா இங்கே பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க, இங்கே பாருங்க துள்ளுது பாரு, எப்பா இங்கே பாருங்க சூப்பராக துள்ளுதுங்க எல்லாம். ஏ ஓ ஓ மேலே அப்படியே அப்படியே வா, என்னென்ன மீன் மாட்டிங்க பார்க்கலாம். எங்கே எங்கே அப்படி இங்கெல்லாம் ஏ நானும் எதிர்பார்க்கலாம், இவ்வளோ மீன் மாட்டுன்னு. இங்கே இங்கே போங்க, டவுட்டுலாம் பாருங்க ஜிலேபி, ஓய் ஜிலேபி, ஜிலேபிங்க ஜிலேபி. ஏ இது பாரு, குறவையா வராளா, குறவை இங்கே பாருங்க, குறவை. வாவ், அந்த கவுச்சு ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வந்துச்சு. இங்கே பாருங்க சின்ன சின்ன மீனுங்க.
எவ்வளோ ஜிலேபிப்பா? இதில் 1 கிலோ இப்படியே பிடிச்சிடலாம் உங்களுக்கு. இது சின்ன சின்ன மீன்லாம் இருக்குப்பா, குட்டி குட்டி மீன்லாம். எங்கப்பா ஏகப்பட்ட மீன் இருக்கு, மீன் இருக்குப்பா. சூப்பர், சின்ன சின்ன மீன்லாம் இருங்க பாருங்க, இவ்வளோ மீன் பாருங்க. ஃபிஸ்டாப் நானே எதிர்பார்க்கல, நான் இவ்வளோ மீன் மாட்டுன்னு. நான் ஏதோ சின்ன சின்ன மீன் மாட்டு இந்த மாதிரி சைஸில் ஏதோ உள்ள போயிட்டு சாப்பிட்டு வரேன்னு பார்த்தேன். ஆனால் பெரிய சைஸ்லாம் கூட மாட்டிருக்கு. இங்கே பாரு, ஏய் குறவை இது வரல, குறவை இல்லை, குறவை தானே? ஆமாம் குறவை, இது குறவை பாருங்கள், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஸ்டாப் வச்சு விரால் எப்படி மாட்டுதுன்னு ட்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.